Hey. எத்தனை முறை பரஞ்சால திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானா? உன் வயசு என்ன? என் வயசு என்ன? எந்த நம்ம வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் எது? உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ் அப் பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டு வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னதே கரடிக்கு செல பிடிக்கணுமா? யோ பையா போன, என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்காரு. தேங்க்யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா கம்போட சார்? நான் கம்போட உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லையே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்போட சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரம் கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன், உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்போட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காராமா? பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தர், பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம், அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்னு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாட்டு வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். பருத்து பருத்து. ஓ டேய் குப்புசாமி, யார் பேசுறதே? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ அப்பா, செக் வெரி குட்னா பா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லப்பா, ராஜா வசமா மாட்டிச்சு, இனிமே நீங்க எங்கேயும் நவத்த முடியாது. அங்க ராஜா மாட்டிக்கிச்சு, இங்க ராணி மாட்டிக்கிச்சு. சித்தப்பா பெரியவனுக்கு பொண்ணு பாத்துருக்கேன், முதல்ல இத பாருங்க. நல்ல காரியம் செஞ்சடா. அப்பா இது ரோஜா தான். ஆமா இது ரோஜா, அது மீனா. அண்ணா உனக்கு ரோஜா ஓகேயா? எனக்கு மீனா ஓகே. நான் உனக்கு இப்போதை கல்யாணம் பண்றதா இல்ல. என்னடா எல்லாமே ஒரே நடிகைங்க போட்டோவா இருக்கு? இதுல பொண்ணு போட்டோ இல்ல, இதுல இருக்கிற நடிகையில விட அழகான ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன எனக்கு கல்யாணமே வேணாம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அப்ப எனக்கு பிடிச்சிருவா? அவனுக்கு கல்யாணம் ஆனாதான் உனக்கு கல்யாணம். ஏண்டா எப்ப கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே, எப்பதான் பண்ணிக்க போற? அடையாம நீ வேற படிவு, அதுக்கு ஒரு நேரம் வரணும். குட் மார்னிங் டாக்டர்.
மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன், எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும், ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்பா. நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நான் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். என்ன பத்தி சொல்லிட்டு இருக்க? அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அத அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னால நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாய் தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறஞ்சிர போதே? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறமா? அத இல்லங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அத சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்க வேண்டியதானே, இங்கே வந்த போய் ஆள்ல. டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஐசே கேட்டவர் ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாமல் ஆகிப்போச்சா? ச்சா, மே கமின் சார். கமின், உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்தீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி, எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளியே போய் நடக்கிறேன் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன், அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல, மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, ஏங்க அழுவாதீங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறீங்களா? இல்ல இல்ல, உங்க வியாதிய குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏ இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். ஆ பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர்.
இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். ஏன் நீ லைட் ஆஃப் பண்ற? சீக்கிரமா வாடி போய் தூங்கலாம். ராத்திரி 12 மணி ஆனோனே நான் தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கணும். என்னடி சொல்ற? யால போய் பார்த்தேன். சரியான ஜொலி பார்ட்டி. எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. என்ன எல்லா டாக்டர்ஸும் கை விட்டுட்டாங்கன்னு ஒன்னு அவுத்து விட்டேன். உடனே நம்பி தான் ஏதோ பெரிய சாதனை படைக்க போறதா நினைச்சு என்ன குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு. அநேகமா இப்ப அது கிளம்பி வந்துட்டு இருக்கணும். வேணும்னு கேட்டாரு. தாயும் குட்டியும் பிரிக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அது மட்டும் இல்ல டாக்டர், நானும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம ஆஞ்சநேயர் பக்தியா மாறிட போறேன். ஒத்துமை, குடும்பம், அம்மா அப்பா இப்படிலாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? நானும் என் முடிவை மாத்திக்குவேன். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா. வாங்க கிரிஜா, உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கேன். இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நோ நோ நோ, சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுத்தையுமே காணோம். நேத்து ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க அப்ப மோகினி பிசாசு மாதிரியே இருந்தீங்க. பிசாசு மாதிரி இருந்தீங்க. என்னாலுமே பாத்தீங்களா டாக்டர், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாவடிச்சிருங்க டாக்டர். டோன்ட் வரி, நான் உங்களை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஆனா நான் கேக்குற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவெல்லாம் பதில் சொல்லணும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன, நேத்து ராத்திரி பீச்சுக்கு போன நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, அந்த பாட்டுக்கு பதிலையும் எதிர்பார்த்தீங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா? ஆமா டாக்டர், ஆனா அது ஒரு கற்பனை உருவம். கற்பனை உருவமா? என் வயசுள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். நானும் அந்த மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நாளாக நாளாக அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கற்பனை உருவம் யார் மாதிரி இருக்கும்? உங்களை மாதிரியே இருக்கும், ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும். சரி சரி, நேத்து நீங்க பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?